ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் மூவிஸ் பேவிக்கே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் போடுறேன், இனியாவது தொடர்ந்து போடுவேன் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா இன்ஹெர்டன்ஸ், சூப்பர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். ரொம்ப பில்டப் தராமல் ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போகிறேன். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ லேர் என்பார்னோ. இவங்க வக்கீலாக இருக்காங்க, இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல வக்கீல், நியாயத்துக்காக மட்டும்தான் போராடுறவங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி. இவங்க கோர்ட்டில் கேஸ் முடித்து வெளியில் வந்து நிற்கும்போது இவங்களுக்கே இன்னும் நியூஸ் வரல, ஆனால் அங்கே இருக்க ரிப்போர்ட்டருக்கு நியூஸ் வருது உங்க அப்பா இறந்துட்டாராமா அப்படின்ட்டு. அதை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, ஆமாம் இறந்துட்டாங்க அப்படின்னு. அவள் பெரிய ஷாக் ஆயிடறா, அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா யாரோ பாய்சன் கொடுத்து இறந்துருக்காரு, அது யார் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ அவங்க அப்பாவோட ஃபர்னல் நடந்துட்டுருக்கு, அதில் எல்லாமே இருக்காங்க, அவள் ஹஸ்பண்டு, அவளோட குழந்தை, அவள் அம்மா, அப்புறம் அவளோட அண்ணன் வில்லியம், அவனும் அரசியல்வாதி தான், வர எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஃபேர்னல் புடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போய் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போலீஸ்கார் வரான். இவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸு. இப்போ எல்லோரும் இதுக்காக இங்கே கூட்டியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எழுதி வச்ச சொத்து படிக்கிறாங்க, ஸோ அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வக்கீல் வர்றதுக்காக. நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய் பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. அவங்க அப்பாவும் அவ்வளோ எப்பவும் செஸ் விளாடுவாங்க, அவங்க அப்பா தான் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஃபைனலாக அந்த வக்கீல் வந்துட்டார், அவர் சொத்தை படிக்க தொடங்குறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வெறும் 1%, அவங்க அண்ணனுக்கு 20%, 50% பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் எழுதி வச்சிருக்காரு, சேரிட்டிக்கும். அவங்க அம்மா தான் எல்லா கம்பெனிக்கும் ஓனர்னு எழுதி வச்சிருக்காரு. ஏன் இப்படி பண்ணார்னு தெரியல. பேலன்ஸ் 24% என்ன பண்ணார்னா அதுவும் சொல்லலை வக்கீல். கையிலானால் ஒரு என்வலப் மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. சரி, ப்ளே பண்ணி பார்த்தா அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இத்தனை நாள் உன்னை நான் எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னனோ அங்கே போய் பாரு, உனக்கு சில உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவள் வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கும், அங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லி போய் பார்த்துட்ருக்கா. அங்கே போய் பார்த்தா ஒரு அண்டர் கிரவுண்டு பூட்டி வச்சுருக்கு, அதோடய சாவியும் அந்த என்வெலப்லேயே இருந்துச்சு. ஸோ அங்கே வரா, வந்து பார்த்தா புல் இருட்டாக இருக்குது, லைட் ஆன் பண்ணால் ஒரு ஆளை செயினில் கட்டி போட்டிருக்கு, இறந்து இருந்து போயிட்டான் போல் அப்படின்னு சொல்லி போய் தொட்டால் உயிர் இருக்குது. அவ்வளோதான், பயந்துடுச்சு, ஓடியார் அந்த இடத்த விட்டு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறா. பட் என்னன்னு தெரியல, எதுக்காக அப்பா அப்படி வச்சுருக்காருன்னு தெரியல. இன்கேஸ் ஏதோ பிரச்சனை இருந்தால் குடும்பமானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அவங்க அண்ணன் வந்து சொல்கிறான், எனக்கு 20% எல்லாம் வேண்டாம், 10% உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நீ ஏதோ பண்ணுன்னா சேரிட்டிக்கே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா நம்ம அப்பாவுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னா, அப்படியெல்லாம் யாரும் இல்லையே, அப்பாவே நல்லவராச்சு, அவருக்கு யார் எதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறா. உங்கள் அப்பாவுக்கு எதிரின்ல யாரும் இல்லைம்மா, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க, நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஆஃபீஸில் உட்காந்து எல்லாம் பார்த்துட்ருக்கா. அவங்க அப்பா வீட்டை பேசினதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் ஓடுது. சரி, என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போனால் அப்படியே உட்காந்துட்டு இருந்தவன் இப்போ படுத்துட்டு இருக்கான், அங்கே பெட்டு இருக்குது, அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் கைரேகி எடுத்துகிட்டு போகும்போது கண்ணை திறந்து பார்க்குறான். மறுபடியும் அங்கேருந்து ஓடுற நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு வரா, ஏன்னா யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தா. இவன் பாருங்கள், நம்ம ஹீரோயினோட பேர், ஹீரோயினோட குழந்தையோட பேர், ஹஸ்பண்டு பேர், எப்போ கல்யாணம் ஆச்சு, உங்கள் அப்பா இறந்துருப்பார், அதனால தான் நீ இங்கே வர அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு போய் எதுக்கடா மாஸ்க்கை போட்டோம் அப்படின்னு சொல்லி நீ யார் என்னென்னலாம் கேட்குறா. பட் அதை பற்றி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக சரியாக சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேணுங்கிற ஐட்டம்லாம் கேட்குறான். இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கேருந்து கிளம்பிட்டு அவள் கைரேகை எடுத்திருந்தாள், அந்த கைரேகையை பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் போலீஸ் ஒருத்தர் வேண்டியவர் அப்படின்னு சொன்னோம்ல, அவருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இது இந்த ஆளை பற்றி டீட்டெயிலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவன் சாப்பிட கேட்டான்ல, அதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் பங்கருக்குள்ளே போகிறான், அவனை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் உள்ளே போனால் பாருங்கள், அவன் நீ உங்கள் அப்பாவாட்டே இல்லை நல்லவை போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி கேட்டா, இவன் ஃபேமிலியில் இருக்க எல்லா டீட்டெயிலும் சொல்கிறான், கேத்தரனை பற்றி விசாரிக்கிறான், அவங்க அம்மாவை பற்றி, இவன் ஹஸ்பண்டை பற்றி எல்லாம் விசாரித்தான், இதை பற்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை, முன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக வெளியில் போயிடுறான். அவளோட ஹஸ்பண்டு கூப்பிட்றான், இன்றைக்கி வந்து நம்ம கேஸ் வாதாடணும், நீங்கள் வாங்க அப்படின்னு. நீயே மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால், இல்லை ஆப்போசிஷன் வக்கீல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, நீ தான் வரணும் அப்படின்னா, சரி கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போகிறான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட ஸ்காட்சும் அவங்க கேட்ட ஒரு சாக்லேட்டும் வாங்கிட்டு போய் கொடுக்குறான். இந்த சாக்லேட் உங்கள் அப்பா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் தருவார், அப்போ தரும்போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவார் அங்கே பாரு அப்படின்னு பார்த்தா, 30 வருஷமாக அவன் இதுக்குள்ளே தான் இருக்கான். ஒரு நிமிஷம் கையை தொடலாமான்னு சொல்லி தொட்டவன் அப்படியே ஹோல்ட் ஆயிடறான். சாரி சார், தப்பாக நினச்சிக்காத, 30 வருஷமாக ஹியூமனை தொடரலையில்லை, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்ல தொடங்குறான். 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்கள் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, எங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது தான், சம்பாதிப்போம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா ஒரு ஆள் காரில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, வெளில போய் பார்த்தா அவன் செத்துட்டான், சரி போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன், ஆனால் உங்கள் அப்பா ஒத்துக்காமல் அவன்
அவனை ஒரு இடத்துல புதைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது என்னை பின்னாடியும் இருந்து அடித்து என்னையும் தூக்கிட்டு வந்து இங்கே கட்டி வச்சிட்டாரு. ஏன்னா நான் வெளியில் போய் உண்மையை சொல்லிடுவேன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஸோ 30 வருஷமாக அவர் இங்கே தான் வச்சுருக்காரு. என்னை சாக சொல்லி கையில் கத்தியும் கொடுத்தாரு. ஆனால் என்னால் தான் சாக முடியல. ஏன் அப்படின்னா நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் அப்பாவுக்கு அந்த தண்டனை அவர் அனுபவிச்சிட்டே தான் இருக்கணும். ஒரு அப்பாவையை கொண்டுட்டு என்னோடய 30 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கா, அவளோட பேர் சோஃபியா அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயினுக்கு இதை நம்பவே முடியல. எங்கள் அப்பா நல்லவர், நீ சொல்கிறாரெல்லாம் போய் ஒரு கொலை பண்ணிட்டாரு, இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்களா, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகணுமேன்னு கிளம்பி போகிறா. அப்போ அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி 30 வருஷத்துக்கு முன்னாடி மார்கன் மன்றோ அப்படின்னு ஒருத்தர் காணாமல் போயிருக்காருன்னு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிடுறா. கோர்ட்டுக்கு இந்த டைம் லேட்டாக போயிருக்கா. மறுபடியும் இவனை காட்டுறாங்க, இவன் எக்ஸசைஸ் பண்ணுறது, அங்கே இருக்க பேப்பர் படிக்கிறது, நான் அவன் டைம் ஓட்டிகிட்ருக்கான். இவன் சொன்ன அட்ரஸுக்கு போய் பார்க்குறா, சோஃபியான்னு ஒருத்தர் இருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக. உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால போய் பார்த்தா உண்மைதான், அவன் சொன்னது ஒய்ஃப் மட்டும் இல்லை ஒரு பையனும் இருக்கான். இப்போ தான் புரியுது பேலன்ஸ் 24% எங்கே போச்சு அப்படின்னு இவங்க ஃபேமிலிக்கு எழுதி கொடுத்துருக்கான். எத்தனை அதிர்ச்சி, அவங்க அப்பா ஒரு கொலை பண்ணியிருக்காரு, ஒருத்தனோட 30 வருஷம் வாழ்க்கை அழிச்சிருக்காரு, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒய்ஃப் வேறு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் போய் சண்டை போடுறா. இவ்வளோவும் உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பேலன்ஸ் 24% நீ தான் எழுதி கொடுத்துருக்க, ஏன் சொல்லலை அப்படின்னா ஒரு வக்கீலாக நான் சொல்லக்கூடாதுமா, அதனால தான் சொல்லலை அப்படின்ட்டு. உனக்கு ஆபத்து வர மாதிரி வேறு எந்த பிரச்சனையும் உங்கள் அப்பா பண்ணதில்லை அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அங்கேருந்து ஸ்ட்ரீட்டாக அவங்க அம்மாவை பார்க்க வர்றாங்க. வந்துட்டு அம்மா, இந்த மாதிரி மார்கன் யார் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அப்படியெல்லாம் யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்துடுறான். வந்துட்டு சொல்கிறான், நீ வந்து எனக்கு எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், உனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன், நீ மக்களுக்கு நல்லது மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி வந்துடுறா. எப்படி உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னா, உங்கள் அப்பா டெய்லி வந்து அவர் லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அத்தனையும் சொல்லுவார், அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு சொல்கிறான். சரி, எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல பாடியை போச்சான்னு சொன்னில, அது எங்கேன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வழியெல்லாம் தெரியாது, நான் டைரெக்டாக வந்தேன்னா மட்டும்தான் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, உன்னை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், அங்கே மட்டும் பாடி இருந்துச்சு அப்படின்னா உன்னை ரிலீஸ் பண்ணிடுவேன், ஆனால் அதுக்கப்புறம் என் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரா. சரின்னு சொல்லிட்டு அவனை லாக் பண்ணி வச்சுருந்தார்ல, அதை ரிலீஸ் பண்ணி கையை கட்டிட்டு துப்பாக்கி முனையில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான் அந்த இடத்துக்கு. 30 வருஷம் கழித்து வெறிக்காத்தையும் வானத்தையும் பார்க்குறான். சந்தோஷத்தில் கற்று கத்துன்னு கத்துறான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். கரெக்டாக அப்பா அப்போ ஹஸ்பண்டு கூப்பிட்றான், என்ன நீ பண்ணிகிட்ருக்க, இன்னும் வீட்டுக்கு வரல, குழந்தையார் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரல, நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நான் உங்களை திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லி மூஞ்சியில் வச்ச மாதிரி ஃபோனையும் கட் பண்ணிடுறான். அவனை கூப்பிட்டு போயிட்டுருக்கா, அவனுக்கு வந்து அந்த வழி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கூப்பிட்டு போய் ஒரு இடத்த காட்டான். இங்கே தோண்டு, எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து ஒரு தம்மை வாங்கி தம் அடிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தோண்டிகிட்டே இருக்கா, பட் அங்கே எதையும் காணோம், நீ மட்டும் போய் சொன்னேன் அப்படின்னா நான் உன்னை அடித்து இங்கேயே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. நீ தோண்டுமா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான், சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவள் தோண்ட இடத்துல ஒரு மனித தலை கிடைக்குது. மேலாப்பில் ஃபஸ்ட்டு பார்க்குறா, அப்புறம் கையை வச்சு தொட்டு பார்த்தா உண்மையிலே அது எலும்பு கூடு தான். பார்த்தோன்னே பதறிடுறா, அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு அதை மறுபடியும் மூடிட்டு அவனை திருப்பி கூப்பிட்டு போகிறா. அந்த பங்கருக்கு கூப்பிட்டு போயிட்டு அதை கட்டு அப்படிங்கிறா. என்னது கட்டுறதா, நீ தான் என்ன ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னே அப்படின்னா, ஆமாம் நான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ முடியாது கட்டு அப்படிங்கிறா. அவன் கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறான், நான் தான் இடத்த சொல்லிட்டேன்ல, நான் எந்த தப்பும் பண்ணல, உங்கள் ஃபேமிலிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டேன், உன் காலில் விழுந்து கேட்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டு விட்டுன்னு சொல்லி கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறான். ஒரு நிமிஷம் யோசிச்சவன், அதுக்கப்புறம் முடியாது, நீ கட்டு, கட்டுறையா இல்லையா, இல்லைன்னா இங்கேயே சுட்டு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேறு வழி இல்லை, இவன் மனசும் மாறமாட்டேங்குது அப்படின்னு, நீயும் உங்கள் அப்பா வாட்டை தான், உங்கள் அப்பா அதே சைக்கோ தான் நீயும் அப்படின்னு சொன்னால் அவள் டோரை சாத்திட்டு போயாரா, போய் அழு அழுன்னு அழுகிறா. என்ன பண்ணுறதுனே அவளுக்கு புரியல. அவங்க அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்குது, கொலை பண்ணியிருக்காரு, என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு ஆளை பற்றி சொன்னால அவன் டீட்டெயில்ஸ் கிடைச்சது அப்படின்னா, இல்லை டிஜிட்டலில் எதுவுமே இல்லை, நான் எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் போலீஸு. அவங்க அப்பா மேலே வெறுப்பு வந்துருச்சு, அவ்வளோ பாசமாக இருந்தால் ஃபோட்டோலாம் போட்டு உடைக்கிற அளவு கோபம் வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஹஸ்பண்டையும் குழந்தையும் வந்து பார்த்துட்டு அவங்க வீட்லேயே படுத்து தூங்கியதா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஜரானோ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறா. போய் அவள் ஸ்டாண்டுக்கிட்ட கேஸ் டீட்டெயிலெலாம் கொடு அப்படின்னு சொன்னோன்னே அவன் கொடுக்குற டீட்டெயிலெலாம் செக் பண்ணிகிட்டே இருக்கா. ஜட்ஜ் வர வரைக்கும், ஜட்ஜ் வந்தோடனே எந்திரிச்சு நின்றுட்டு மறுபடியும் அந்த டீட்டெயிலை பற்றியே படிச்சுட்டு இருக்கா. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அன்னோன் அப்படின்னு சொல்லி வருது. இதை பார்த்தோன்னே அவனோட ஞாபகம் வந்துடுச்சு, எப்படா கோர்ட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசுகிறதும் கூட அவள் கவனிக்கலை, அவள் மனநிலை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கில் கிளம்பி வந்துடுறா. வந்து வக்கீல்கிட்ட உனக்கு எதோ உண்மை தெரியும் சொல்லு சொல்லுன்னு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அவன் திட்டி அனுப்பிச்சிட்றான் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் இவன் என்னன்னாலும் உண்மை சொல்ல மாட்டான் போல. அங்கேருந்து கிளம்பி அவங்க அண்ணன்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறான், ஏன்னா ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிருக்கேன், பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆளுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியும், என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்து ஊற விட்டு அனுப்பிச்சிடணும், இல்லை அப்படின்னா அந்த ஆளுக்கு ஒன்று தண்ணியில் போட்டணும் அப்படின்னு கேட்டுட்டு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு போல் இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறத பற்றி. அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் வந்துடுறா, வந்துட்டு சொல்கிறா, அவனை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்,
ஸோ நீ வந்து ஒரு ஐலேண்டுக்கு போய் நிம்மதியாக வாழலாம், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட வந்து சொல்கிறா. ஒரு ஐலேண்டு போகிறக்காக ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட்டும் $1 million பணத்தையும் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வை அப்படின்னு. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற, நீ என்ன பண்ணுறனே உனக்கு தெரியல அப்படின்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ பண்ணு, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயாரா. வக்கீல் வேறு வழி இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்றான். அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் ஸ்டேட் அவனை பார்க்க வந்தான். அவன் பாருங்க இப்போ ஆளே வேறு லெவலில் இருக்கான், ஹேர் கட்டெல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் உன்னை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறான். எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு உண்மை தெரியணும். உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து எப்படி ஜெயித்தாங்க தெரியுமா, ஆப்போசிஷன் பார்ட்டிக்கெல்லாம் பணத்தை கொடுத்து தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு புரியவே இல்லை என்ன சொல்கிற அப்படின்ட்டு. நீ நம்பளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு பணத்தை கொடுத்தாங்க முதல் கொண்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறான். அவங்க அப்பா எல்லா டீட்டெயிலும் இவங்ககிட்ட சொல்லியிருக்கான் போல். அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் கடுப்பாயிரா. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நீ பணம் கொடுத்தான் ஜெயித்தியா அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனால் உண்மை மறைக்க முடியல, ஆமாம் அப்பாவும் இதாக தான் பண்ணுவார், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கும் வந்துடுது. இப்படி உன்னை நேர்மையாக ஜெயிக்கிறேன்னு பார்த்தா பணம் கொடுத்தா ஜெயிக்கிற, இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் ஒரு ஆராய்ஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. எல்லா நாட்டிலையுமே பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறானுங்க போல். அடுத்த ஸ்டேட் அவனை வந்து கூப்பிட்டு போகலான்னு சொல்லி வா போகலாம் அப்படிங்கும்போது அவன் செஸ் காயின் ஒன்று வச்சுருப்பான், அதை நினைவாக எடுத்துகிட்டு வரான். 30 வருஷமாக என் கூட இருந்தது அப்படின்ட்டு வெளியில் வந்து இப்போ தான் பார்க்குறான் ஈவினிங்கே, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது ரொம்ப தேங்க்ஸ் நீ உங்கள் அப்பாவாட்டே இல்லை அப்படின்னு சொன்னேன், சரி வா வக்கீலுக்கு முடி யாருன்னு தெரியாது நீ அவங்ககிட்டயும் சொல்லாத அப்படின்னா, அவன் 30 வருஷமாக ஒரு பேப்பர் வச்சுருப்பான், ஒரு ஃபுட்டோட ரெசிபி இது, இதை நீ வச்சுக்கோ நான் 30 வருஷமாக இது மட்டும்தான் அங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் வாங்கியாரா, வாங்கிட்டு சொல்கிறான் மறுபடியும் கூப்பிட்டு இங்கே பாரு அந்த மண்டவோட நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்கேஸ் நீ திரும்பி வந்து எங்கள் ஃபேமிலி மானத்தை வாங்கணும் இல்லை பிரச்சனை பண்ணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா உன்னை அந்த கேஸில் மாட்டி ஓட்டுவேன், ஏன்னா நீ இப்போ உயிரோட தான் இருக்க, உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு திருப்பி அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறான். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போலீஸ்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டிருப்பாள், அவன் சொன்னான்ல அந்த டாக்குமெண்ட்டாக எடுத்து அனுப்புகிறேன்னு, நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணால் அவள் ஃபோன் எடுக்கலை ஆனால் சொல்லியிருப்பா மார்க்கன் பற்றி ஏதோ டீட்டெயில் கிடைச்சது அப்படின்னா அப்போவோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துடுறா. வந்து பார்த்தா முன்னாடி அந்த இது கிடைக்கிது டாக்குமெண்ட்லாம், உள்ளே போய் பார்த்தா அப்பா ஃபோட்டோவை உடச்சி போட்டிருந்தாள், என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பொண்ணை கூப்பிட்றா இங்கே வா அப்படின்னு. இவள் வந்து பார்த்தா என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா ஒன்றும் இல்லையே அப்படின்னு மறைக்க பார்க்குறா. இங்கே பாரு இந்த ஆளை பற்றி உனக்கு என்ன தெரியும், இவன் சரியான ஈவில், இவன் என்ன பண்ணால் தெரியுமா, இவனை வெளியில் விட்ட அவ்வளோதான் எனக்கும் தெரியும் அவனை உங்கள் அப்பா என்ன பண்ணார்னு அப்படின்னு சொல்லும்போது அவன் பேரை வரைக்கும் மாற்றி சொல்லியிருக்கான். என்னம்மா சொல்கிற நீ இவன் கெட்டவனா அப்படின்ட்டு, ஆமாம் அப்படின்னு இப்போ தான் அவனை ஃப்ளைட் அனுப்பிச்சி விட்டு வந்தேன், இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா இவளோட வக்கீல் இருக்கார்ல, அந்த வக்கீல் அவன் குத்தி கொண்டிருக்கான், அதுவும் அந்த செஸ்காயினை வச்சே குத்தி கொண்டிருக்கான். திருப்பி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அம்மா ஃபோனே எடுக்கல, வீட்டுக்கு தான் போயிருப்பான் அவங்க அம்மாவை ஏதோ பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா அங்கே இல்லவே இல்லை. சரி அந்த ரூம்குள்ளே தான் அவங்க அம்மா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இவன் நினச்ச மாதிரி அவங்க அம்மா அங்கே மயங்கி கிடக்கிறா. அவங்க அம்மாவை எழுப்பதற்காக ட்ரை பண்ணிட்டுருக்கும்போது பின்னாடி வந்து நின்று லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறான், ஏன்னா இவன் 30 வருஷமாக இருட்டில் மட்டும்தான் இருந்திருக்கான், அதனால் அவனுக்கு இருட்டுங்கிறது நல்லாவே பழகும். நம்ம ஹீரோயின் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அவனை சுருளான்னு சொல்லி பார்த்தா அவன் அங்கே இங்கேன்னு விளையாட்டு காமிச்சு நம்ம ஹீரோயின் தலையிலேயே அடிச்சிடறான். அடுத்து அவளை தர தரன்னு இழுத்துட்டு வந்து இவனை எங்கே கட்டி வச்சுருந்தாங்களோ அதே ரூமில் நம்ம ஹீரோயினை கட்டி வச்சுட்டு அப்படியே பேச தொடங்குறான். என்னென்ன முட்டாளு நினச்சியா உங்களை அப்படியே விட்டு போகிறக்கு, உன்னையும் உங்கள் அம்மாவையும் இந்த பங்கருக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டு போக போகிறேன், அது மட்டும் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் போனதுக்கப்புறம் உங்கள் அண்ணனோட பானத்தை வாங்கி நமக்கு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வாங்கிட்டு இருந்தால அவள் லைட்டாக எழுந்திருக்கிறா, அவளை தூக்கி சேரில் உட்கார வச்சோன்னே உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, அவங்கள ஒன்றும் பண்ணாதேனா இப்போ தான் உண்மையை சொல்கிறான், என்ன பண்ணியிருக்கானா 30 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்க கொடுத்து அவங்க அம்மாவை ரேப் பண்ணிட்டான், இதை தெரிஞ்ச மார்க்கன் அவங்க அப்பா வந்து அவனை அடித்து இழுத்துட்டு போகும்போது இவங்க அப்பாட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மார்கன் பார்த்தீங்கன்னா கார் இன்னொருத்த மேலே ஏற்றிடுறான். அவனை ஏற்றி அவன் உயிரோடு தான் இருந்திருக்கான், போலீஸ்கிட்ட கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னால் இவன் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான், வேறு வழி இல்லாமல் ஆர்ச்சரும் கொண்டு போய் அவன் உடம்பை போதச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு வந்து இவனை இங்கே அடைச்சி வச்சிட்டான், ஏன்னா என் பொண்டாட்டி ரேப் பண்ணிவிட்டு இப்போ பாரு தேவையில்லாமல் ஒரு கொலையிலேயே என்னை சிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தான் 30 வருஷமாக இங்கே வச்சுருக்கான். அப்போ தான் சொல்கிறான் அவங்க அப்பா வந்து இவனை சூசைட் பண்ணிக்க சொல்லி ஒரு பாய்சன் பாட்டில் கொடுத்துருப்பான், அதை இத்தனை நாளாக ஒழிச்சு வச்சு ஒரு நாள் அவங்க அப்பா அந்த கோட்டை தாண்டி வந்தப்போ அந்த பாய்சனை இன்செர்ட் பண்ணி வந்து அவனை கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறான் உனக்கு இன்னொரு உண்மை தெரியுமா, உங்கள் அம்மாவை நான் ரேப் பண்ணலை அதனால் பிறந்தவ தான் நீ, நீ என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோபம் வந்துடுது. இவ தான் வக்கீல் அவனை பிசியை மேனுவல்ட் பண்ணி பக்கத்தில் வர வச்சு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கா. அவங்க அம்மா வடித்து கீழே படிக்க வச்சுருந்தாள், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு வந்து எந்திரிச்சு பார்க்குறா. எந்திரிச்சா அந்த கன் அங்கே இருக்குது, இவள் கொண்டு வந்திருந்த கன்னு எடுத்து சுடு சுடுன்னு சுட்டு அங்கேயே அவனை கொன்று போட்டுறா. கொண்டுட்டு பக்கத்தில் வந்து இவளை லாக் பண்ணி வச்சுருப்பாள், அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் வச்சுருப்பாங்க பெட்ரோல், அதை எடுத்து ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த ரூமே எரிச்சு விட்டுறாங்க.
என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி? இந்த படம் பிடிச்சிருந்துச்சா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு படத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.